வணக்கம். நான் இப்போ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பொரியல் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க, இதுக்கு கூட என்னெல்லாம் சேர்க்கலான்னு சொல்லி செய்யும்போதே பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன், தீபத்தை வச்சாச்சு. இதில் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். 300 கிராம் எடுத்துருக்கிறேன் கத்திரிக்காய். இப்போ கடுகு சேர்த்துடலாம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அப்படியெல்லாம் வதங்க வேண்டாம், ஓரளவு வதங்கணும். வதங்கின பிறகு கத்திரிக்காய் சேர்த்துடலாம். இப்போ இது வதங்கினது போதும். இதில் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு 1-2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதனி வேக விட்டுடலாம். கொஞ்சம் மூடி வச்சு 1-2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சு வேக விடுங்க. இப்போ இந்த கடலை, வேர்க்கடலை, இது 2 கைப்பிடி அளவு எடுத்து இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். இதோட 1/3 பீஸ் பூண்டு போட்டிருக்கேன். இதோட 2 கருவேப்பிலை போட்டு அப்படியே நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து பொடிச்சுருக்கேன். இதை இனி அதோட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த எண்ணெயும் அதை மூடி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வரும், அந்த தண்ணியோடு சேர்ந்து அப்படியே நல்லா குக் ஆயிடுச்சு. இது நம்ம இதை சேர்த்துடலாம். இதை இதோட சேர்த்துடலாம். ரொம்ப ஃபைனாக பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக குறகுறாக இருக்க மாதிரி பொடிச்சுக்கோங்க. இந்த பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு 2 ஸ்பூன் வத்தல் தூள் போட்டேன், சரியாக இருக்குது. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன். இது கொஞ்சம் இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தேன். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.